சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் ரியாதிலிருந்து திருச்சிக்கு தனி விமானம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரியாத் தமிழ் சங்கம் மூலமாக ஏற்பாடு செய்துள்ளது விமான டிக்கெட்டின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சௌதரியால் தேவைப்படுவோர் அமீர் டிராவல்ஸை தொடர்பு கொள்ளவும் வாடிக்கையாளர்களுக்கு பணப்புழக்கத்தை குறைப்பதற்கும் கான்டாக்ட்லெஸ் சேவைக்கும் எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட் வழங்குவதை சவுதியில் உள்ள அனைத்து கஃபேக்கள் மற்றும் உணவகங்களுக்கும் சவுதி அரேபியா கட்டாயமாக்கியுள்ளது ஹஜ் அனுமதி இல்லாமல் மக்கா மற்றும் புனித தலங்களுக்குள் ஊடுருவ முயன்றபோது போது மொத்தம் இரண்டாயிரத்தி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று ஹஜ் பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நெறிமுறைகளை மீறி ஹஜ் செய்ய முயற்சித்ததாக அவர்களுக்கு எதிராக தண்டனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்தார் சவுதி அரேபியாவின் ஹரமைன் அதிவேக ரயில்வேயின் சேவையை மீண்டும் தொடங்குவதற்கான கவுண்டவுன் தொடங்கியது செப்டம்பரில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டது மற்றும் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய மற்றும் வேகமான ரயில் பாதையாகும் இது இரண்டு புனித நகரங்களான மக்கா மற்றும் மதினா இடையே ஏராளமான பயணிகளை கொண்டு செல்கின்றது முன்பதிவுகளுக்கான தொடக்க தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் அல் ஹரமின் ரயிலுக்கு ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்கும் அதே நேரத்தில் மக்கா மதீனா கிங் அப்துல்லா எகனாமிக் சிட்டி மற்றும் கிங் அப்துல்லாஜீஸ் விமான நிலையம் ஆகிய இடங்களில் உள்ள ரயில் நிலையங்கள் தயாராக இருக்கும் சவுதி அரேபியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள கைசுமியா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸுடன் உலகின் வெப்பமான நகரங்களில் இடம்பெற்றுள்ளது அதே சமயம் குவைத்தின் சுலைபியா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸுடன் முதலிடத்தில் உள்ளது ஹஸ் யாத்ரீகர்களுக்கிடையே பொது சுகாதாரத்தை பாதிக்கும் நோய்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர்களின் ஒட்டுமொத்த சுகாதார நிலை நன்றாக இருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் வெள்ளிக்கிழமை அறிவித்தது யாத்திரிகர்களிடையே கொரோனா வைரஸ் தொற்று வழக்குகள் எதுவும் பதிவாகவில்லை என்று அமைச்சகம் வலியுறுத்தியதாக சவுதி பத்திரிகை நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் குணமடைந்த பின்னர் ரியாத்தில் உள்ள கிங் பைசல் சிறப்பு மருத்துவமனையிலிருந்து வெளியேறினார் சவுதி அரேபியாவின் பழமையான சுற்றுலா வழிகாட்டி கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஈதுல் அல்ஹாவின் முதல் நாளில் காலமானார் வயது தொடர்பான வியாதிகளாலும் அவர் பாதிக்கப்பட்டார் சவுதி அரேபியாவின் தெற்கு நஜ்ரான் பிராந்தியத்தைச் சேர்ந்த தொண்ணூறு வயதான சையீத் ஜமான் வெள்ளிக்கிழமை காலை காலமானார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இது இதுபோன்று மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அரபு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்